கைஸ் நாளைக்கு நம்ம மூவி எக்ஸ்பிளனேஷன் சேனல்ல ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ஏன்ஷியன்ட் மேஜிக்கல் லவ் ஸ்டோரி அப்லோட் ஆக போகுது. அதனால இந்த சேனல்ல மார்னிங் கன் எபிசோட் மட்டும் தான் வரும், ஈவினிங் எந்த எபிசோடும் இல்ல. சோ மண்டேல இருந்து எப்பவுமே பாக்குற மாதிரி ரெண்டு எபிசோட்ஸ் அப்லோட் ஆகிடும். அந்த மூவியை பாக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம இன்னொரு சேனலையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டேல் ஆஃப் நைன் டெல் டிராமா வெளியே ஷோ ஆகாது, அதை பாக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள டைரக்டா போயிடலாம். இப்ப அப்டே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ அவருடைய ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்றதுக்காக போயிருக்காரு. ஏன்னா அவர் அந்த புக்க படிக்கும் போது ஹேர் ஸ்டைல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு அதுல போட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அந்த டிவி ஷோல வர அந்த ஆக்டருடைய ஹேர் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த கடைக்காரங்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. சார், நீங்க பாக்குறதுக்கு இவ்வளவு டீசென்டா இருக்கீங்க, நீங்க சொல்ற அந்த ஹேர் ஸ்டைல் நல்லாவா இருக்கு அப்படின்னு அந்த ஆள் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் இருக்கு. அதே ஹேர் ஸ்டைல நம்ம ஹீரோ வச்சு பாத்துட்டு அவருக்கு அது சுத்தமா செட் ஆகாததுனால அந்த கடைக்காரனே வேணாம்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ லேபுக்கு போய் ப்ரொஃபசர் சொன்னாரு. புரியல புதுசா இருக்கலாம் அதே மெத்தட்
ஐபேட்ல நான் அவனுடைய மொபைலுக்கு ஒரு சம் அனுப்புறேன், அது ரொம்பவே சிம்பிளா இருக்கும், அதை வேணும்னா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோடைய நம்பருக்கு அனுப்பிடுறாரு. அவரை நம்பி நம்ம ஹீரோவும் சீட்டு உனக்கு ஈக்குவேஷன்ஸ் என்ன சரியா தெரியலன்னு சொன்ன, நான் உனக்கு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் எழுதுறேன், அதை மட்டும் எப்படியாவது சால்வ் பண்ணு, உனக்கான கொஸ்டின் இதுதான் சொல்லி பேப்பர்ல நம்ம ஹீரோன் கிட்ட எழுதி கொடுத்துறாரு. அவங்களும் அதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி என்னமோ யோசிச்சு பாக்குறாங்க, ஆன்சரும் வருது ஆனா எல்லாமே தப்பான ஆன்சர் தான். ரொம்ப நேரம் என்னென்னமோ யோசிச்சு பார்த்துட்டு கடைசியா நம்ம ஹீரோ பார்த்து, உவே நீ இந்த விஷயத்துல வேணும்னே பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் தொல்லை பண்ணிருக்கலாம் ஆனா அதுக்காக நீ எனக்கு இப்படி எல்லாம் பனிஷ்மெண்ட் தரக்கூடாது, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எனக்கு சால்வ் பண்றதுக்கே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமான சிப்ஸ் பாக்கெட் சாப்பிடறத மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன விஷயம், இந்த சம்ம சால்வ் பண்ண ஒரு வேல்யூ வரும், அதை யூஸ் பண்ணி வரையற கிராஃப் ஹார்ட் மாதிரி இருக்கும், அதை எப்படியாவது ஹீரோயினையே வரைய வச்சு அவருடைய லவ் நம்ம ஹீரோ எப்படியாவது நம்ம சீட்டுக்கு புரிய வச்சிடலான்னு பாக்குறாரு, ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேது. சோ நம்ம ஹீரோடைய ரெண்டாவது பிளானும் ஃபெயில். கடைசியா ப்ரொஃபசர் ஜியாங்க ஒரு மெசேஜ் அனுப்பிடுறாரு, உவே இதுக்கு மேல நம்ம கிட்ட வேற வழி இல்ல, நான் உங்ககிட்ட லேப்ல சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு லைன்ல இருக்கக்கூடிய அந்த கவிதையை சொல்லிடு, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகிடும், ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஜியாங் ஆஃப்லைனுக்கு போயிடுறாரு. இங்க நம்ம ஹீரோவும் மெடிடேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா அந்த ரெண்டு லைன் கவிதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிளவர்ஸ் எல்லாம் பூக்கிற ஒரு சீசன்ல நம்ம ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்னா மீட் பண்ணா எப்படி இருக்கும், இதுதான் நம்ம ஹீரோ இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்த அந்த ரெண்டு லைன் கவிதை. இதை அவர் சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஹீரோயின், உவே நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா எனக்கு அந்த சீசனை பத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், அதே சீசன்ல தான் கிராப் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டிஷ் ரெடி பண்ணுவாங்க, அது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம ஹீரோயின் தந்த உடனே ஹீரோக்கு தெரிஞ்சிருது அவருடைய மூணாவது பிளான் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு. சரி நீ சாப்பிட்டு போய் நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ அவருடைய ரூம்ல போய் தூங்கிடுறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் கரண்டே வருது. நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா ஜில்லுன்னு இருக்கும் தெரிஞ்சு நம்ம ஹீரோ மறக்காம போய் ஏசி ரிமோட்டை யூஸ் பண்ணி கூலிங்க கம்மி பண்ணிடுறாரு. நைட்டு தூக்கம் வராததுனால நம்ம ஹீரோ அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே நடந்து போகும்போது தான் சீட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. ஸ்னோமேன் பொம்மை நான் இது வரைக்கும் பண்ணதே இல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹீரோவும் வெளியே இருந்து ஒரு சின்ன ஸ்னோமேன் பொம்மையை ரெடி பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அதை நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸா தரலாம் அப்படின்றதுனால ஃப்ரீசர்லயே அந்த ஸ்னோமேன் பொம்மை எடுத்து வச்சிடறாரு. அட்லீஸ்ட் கடைசியா நான் போட்டிருக்கிற இந்த பிளான் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஹீரோ அவருடைய லேபுக்குள்ள போகும்போது ப்ரொஃபசர் ஜியாங் அந்த ஜூனியர் பையனும் நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறாங்க, என்ன குவே கண்டிப்பா உன்னுடைய கேர்ள் ஃபிரண்ட் இம்ப்ரெஸ் ஆகிருக்கணுமே, அந்த கவிதையை நீ சொன்ன அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ, அங்க ஒண்ணுமே நடக்கல, நான் ஏதாவது சீசனை பத்தி பேச ஆரம்பிச்சாலே என்னுடைய கேர்ள் ஃபிரண்ட் நான் என்ன சொல்ல வரேன்றதே சரியா கேட்காம எந்த சீசன்ல எந்த ஃபுட் நல்லா இருக்கும்ன்றத மட்டும் சரியா சொல்றேன், நீங்க தந்த எல்லா பிளானுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு ப்ரொஃபசர் ஜியாங் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ லேப்ல போய் அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ப்ரொஃபசர் ஜியாங்கும் யோசிச்சுட்டு இருக்காரு, எப்படி இந்த கவிதையை சொல்லி கூட ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு. இவங்க மூணு பேருமே லேப்ல அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்ட் அந்த பொண்ணு ஜின்னு என்டர் ஆகிறாங்க. அவங்களுக்கு நேற்று உடம்பு சரியில்லாம போயிருக்கும், அதனால லீவ் எடுத்துட்டு இன்னைக்குதான் லேப்க்கு மறுபடியும் வந்திருக்காங்க. இவங்க மூணு பேருமே அவங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறது தான் தெரியுது நம்ம ஹீரோக்கும் லைட்டா கோல்டு வந்திருக்கு, அதே மாதிரி ஃபீவரும் இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்த உடனே ஜின் அவருக்காக டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து எல்லா டேப்லெட்ஸுமே எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த ஃபூபே அவனே ஆல்ரெடி பல பிரச்சனையில இருக்கான், விளையாடும் போது யாரோ ஒரு பையன் தள்ளி விட்டுட்டான்னு சொல்லி இந்த ஃபூபே அந்த பையன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் நடந்த அப்புறம் அந்த ஃபூபே ரொம்பவே டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவனை சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு வேங் அவனை லைப்ரரிக்கும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃபீவர் அதிகமா இருக்குன்னு சொல்லி லேப்ல பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோன் கால் பண்றாங்க. சீட்டு அவங்களுடைய ஆபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆபீஸ்ல என்ன ஒர்க்க தந்திருப்பாங்கன்னா அவங்களுடைய கோவர்க்கரை நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போய் நிறைய ஃப்ரூட் ஜூசஸ் எல்லாத்தையுமே வாங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட தந்திருப்பாங்க. சீட்டு இந்த எல்லா பிராண்ட்லயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இதோட டேஸ்ட்ல உங்களால எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த எல்லா விஷயத்தையும் கிட்ட அப்சர்வ் பண்ணி சொல்லுங்க. இப்படி ஒரு ஒர்க் அவங்களுடைய ஆபீஸ்ல தந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க தந்த எல்லா ஜூஸ் பாட்டில்ஸையும் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் வீட்டுக்கு யூஸ் பண்ற அந்த சாவி ஆபீஸ்ல மறந்து விட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயத்துல ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ கால் பண்ணிருப்பாங்க. வேப் நீ லேப்ல இருக்குன்னு சொல்லு, நான் அந்த பக்கமா தான் இப்ப நடந்து போகணும், நீயும் வரேன்னு சொன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னு நடந்து போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, சீட்டு நான் இப்ப லேப்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்குன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் இப்ப வீட்டுல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அவர் சொன்ன உடனே நம்ம ஹீரோயின், உவே உனக்கு எப்படி திடீர்னு ஃபீவர், நான் வரும்போது வேணும்னா மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ் சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ, ஆல்ரெடி லேப்ல இந்த ஜின் தந்த டேப்லெட்ஸ் இருந்தாலும் கூட நம்ம சீட்டு கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி சொல்றாரு. ஜின் அவருக்காக தந்த அந்த எல்லா டேப்லெட்ஸ் எடுத்து மறைய வச்சுட்டு சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் யாரும் டோரை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது, அந்த இருக்கிறது கண்டிப்பா சீட்டுவா தான் இருக்கும்னு சொல்லி ஒரு சந்தோஷமா போய் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா லேப்ல அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஜின் வந்திருக்காங்க. ஜின் நீ என்ன திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம் சொல்லி கேட்கும் போது அவங்களும் லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுல இன்னும் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ள என்டர் ஆகி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் கரெக்டா வந்துடுறாங்க. இப்பதான் இந்த ஜின்னுக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு. இவங்க ரெண்டு பேருமே நடந்த எல்லா விஷயத்தையும் ஜின்க்கு தெளிவா புரிய வச்சுட்டு நம்ம ஹீரோக்காக சீட்டு எடுத்துட்டு வந்த எல்லா டேப்லெட்ஸையும் அவங்க ஹீரோ கிட்ட தராங்க. இந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு அந்த ஜின் நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான், உவே உனக்கு தேவையான எல்லா டேப்லெட்ஸையும் நான் தான் லேப்ல தந்துட்டேன்ல, அதை நீ சாப்பிட்டே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ, நான் அந்த எல்லா விஷயத்தையும் லேப்ல மறந்து விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி போய் சொல்லிடுறாரு. கிச்சன்ல என்னமோ எல்லா வேலையும் தெரிஞ்ச மாதிரி நம்ம ஹீரோ அங்க போய் நின்னுட்டு இவங்க ரெண்டு பேருமே என்னதான் பேசுறாங்கன்ற எல்லா விஷயத்தையும் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜின்னும் நம்ம ஹீரோ கிட்ட, சரி நான் தந்த டேப்லெட்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த டேப்லெட்ஸ் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கும் போது நம்ம ஹீரோ, அந்த ஜின் கிட்ட நான் அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. கிச்சன்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் நேரம் வந்து அந்த டேப்லெட்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட எடுத்து தந்து அதை சாப்பிட
கூட சொல்றாங்க. சீட்டு சொன்ன பேச்சை கேட்ட உடனே நம்ம ஹீரோ உடனே சாப்பிட்டுறாரு. இதெல்லாம் பாக்குற அந்த சீன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம சொல்லும் போது மட்டும் கேட்கல, அந்த சீட்டு சொல்லும் போது ஒண்ணுமே பேசாம உடனே இந்த விஷயத்த பண்ணிட்டான் அப்படின்னு அந்த சீன் அவங்களுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுடைய ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ உள்ள வரும்போதுதான் சீட்டு சம்பந்தமே இல்லாம நிறைய ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றத பாக்குறாரு. இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம சீட்டுவும் இந்த எல்லா ஜூஸ் பிளேவர்ஸையும் அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்காக என்னுடைய ஆபீஸ்ல இருந்து தந்திருக்காங்க. இதெல்லாம் தூக்கறதுக்கு ரொம்பவே வெயிட்டா இருக்கு, இதை நீயே பிரிட்ஜ்ல வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு பிரிட்ஜ் ஓபன் பண்றதுக்காகவே போயிடுறாரு. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சீட்டுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்னோமேன் பொம்மையை ரெடி பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஃப்ரீசர்ல தான் வச்சிருப்பாரு. அந்த விஷயம் ஞாபகம் வந்த உடனே சீட்டு இதை நீயே ஃப்ரீசருக்குள்ளார வச்சிரு அப்படின்னு அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல நின்னு சீட்டு வேற எந்த டோரையும் திறக்க விடாம கரெக்டா ஃப்ரீசரையும் ஓபன் பண்ண வச்சிருக்காரு. ஃப்ரீசர் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஸ்னோமேன் பொம்மை இருக்கும்னு பார்த்தா அதோட ரெண்டே ரெண்டு மரக்குச்சி மட்டும் இருக்கு. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோ இந்த ஸ்னோமேன் பொம்மை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த ஃப்ரீசர்ல வைக்கும் போது ஃபுல்லா கரண்ட் இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவர் தூங்கிட்ட அப்புறம் நைட்டு ஃபுல்லா கரண்டே இருந்திருக்காது. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.